சின்ன திரை ஏற்கனவே சன் டிவி குடும்பத்தின் முழு கட்டுப்பாட்டிற்குள்ளும் முழு ஆதிக்கத்திற்குள்ளும் இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் பெரிய திரையும் ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து கொண்டிருப்பதாக புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அந்த தனிநபராக அவர்கள் குறிப்பிடுவது உதயநிதி ஸ்டாலினையும் அவரால் நடத்தப்பட்டு வரும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தையுமே ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராகவும் சேர்மனாகவும் இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் திரைப்படங்களை தயாரிப்பதோடு திரைப்படங்களை விநியோகிக்கும் வேலையையும் செய்து வருகிறது சமீப காலமாக தமிழ் திரைப்பட உலகில் தயாராகி வரும் பெரும்பாலான படங்களின் விநியோக உரிமைகளை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸே பெற்று வருகிறது இதற்கு அடிப்படை காரணமாக கூறப்படுவது உதயநிதி ஸ்டாலினின் பின்புலமாக கருதப்படும் அரசியல் பலமும் பனப்பழமுமே என்கிறார்கள் தமிழ் திரைப்பட உலகினர் இதற்கு அவர்கள் உதாரணமாக கூறப்படுவது சமீபத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிய தமிழ் திரைப்படங்களின் விநியோக உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸே பெற்றிருக்கிறது உதாரணமாக ரஜினியின் அண்ணாத்த திரைப்படம் சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் விஷ்ணு விஷாலின் எஃப்ஐஆர் படம் பிரபாஸின் ராதேஷ்யாம் படம் ஆர்ஆர் படத்தின் ஒரு சில ஏரியா உரிமைகள் சமீபத்தில் விஜயின் பீஸ்ட் படம் விஜய் சேதுபதியின் காத்துவாக்கல ரெண்டு காதல் சமீபத்தில் கமலின் விக்ரம் என இப்படி பரபரப்பாக நன்றாக ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து படங்களின் விநியோக உரிமைகளையும் ரெட் ஜெயின் மூவிஸே தட்டி பறித்துவிடுகிறது என்கிறார்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இதே நிலை தொடர்ந்தால் தங்களின் எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே ஆகிவிடும் என்றும் கவலையில் இருக்கிறார்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் முதன் முதலில் தயாரித்த படம் குருவி அதனைத் தொடர்ந்து தற்சமயம் உதயநிதி ஸ்டாலின் நடித்து வரும் மாமன்னன் படம் வரை ஏறக்குறைய பதினைந்து படங்களை தயாரித்திருக்கிறது பட தயாரிப்போடு ரெண்டாயிரத்தி பத்தில் பட விநியோக உரிமைகளை பெறுவதிலும் இறங்கியது ரெட் ஜெயின் மூவிஸ் அவர்கள் முதன் முதலில் உரிமை பெற்று வெளியிட்ட படம் விண்ணை தாண்டி வருவாயா இன்று வரை ஏறக்குறைய முப்பத்தி நாலு படங்களின் விநியோக உரிமைகளை பெற்று படங்களை விநியோகித்தும் வருகிறது ரெட் ஜெயின் மூவிஸ் இதுவரை எந்த நிறுவனமும் இவ்வளவு படங்களை தயாரித்ததும் இல்லை இவ்வளவு படங்களின் விநியோக உரிமைகளை பெற்றதும் இல்லை என்கிறது தமிழ் திரைப்பட உலகம் இதற்கு எல்லாம் அடிப்படையாக அவர்கள் சொல்வது உதயநிதி ஸ்டாலினின் பின்புலமாக கருதப்படும் அரசியல் பலமும் பணபலமுமே காரணம் என்கிறார்கள் தமிழ் திரையுலகினர் இதே நிலை நீடித்தால் தமிழ் திரைப்பட உலகில் பல தயாரிப்பாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று பயப்பட ஆரம்பித்திருக்கிறது தமிழ் திரைப்பட உலகம் அதனால் நிலைமை முற்றி போவதற்கு முன்பாக இந்த பிரச்சனையை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவரிடம் கொண்டு செல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனாலும் சம்பந்தப்பட்ட நபர் தமிழக முதல்வரின் மகன் என்பதால் எந்த அளவிற்கு இந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் இந்த பிரச்சினைக்கு விடிவு ஏற்படும் என்று ஆவலோடு காத்திருக்கிறது தமிழ் திரைப்பட உலகம்